ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழின் தொன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொது தமிழில் பகுதி ஈல கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தான் பார்த்தீங்கன்னா, தமிழின் தொன்மைகள் திராவிட மொழிகள் அப்படின்ற ஒரு டாபிக். அதில் வந்து நம்ம நியூ புக்கு கவர் பண்ணிட்டு இப்போ ஓல்டு புக்கில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, செம்மொழி தமிழ் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இந்த செம்மொழிக்குன்னு அந்த 16 செவ்வியல்புகள் அந்த சில தன்மைகளை வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பகுதியில் அந்த 11 தகுதி கோட்பாடுகள், தமிழ் செம்மொழிக்குண்டான அந்த 11 தகுதி கோட்பாடுகளை பற்றியும் அதில் பார்த்த தகவல் நம்ம இதிலே பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கூடுதலாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான தலைப்புகள், ஒவ்வொரு தேர்வுலையுமே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பான உயர்தனி செம்மொழி, அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறுண்டிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவர் யார் அப்படின்னா, பாவலரேறு பிரிஞ்சித்திரனார். இதை நிறைய வாட்டி நீ மிஸ் கேட்டிருக்காங்க. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர் மொழி இப்படி சொன்னது யார் அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்தனார். தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாழ்ந்த இலக்கிய வளமிக்க மொழி. தமிழ் எவ்வளோ ஆண்டுகள் பழமையானது? 3000 ஆண்டுகள், சரியா? காலத்தால் மூத்த தமிழ் மொழி தனித்தன்மையால் மிடுக்குற்று செம்மொழியாய் திகழ்கிறது, சரியா? காலத்தால் இதான் வந்து முந்தைய மொழி. ஏன்னா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று பரிதிமாறு கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். இதையுமே கேட்டிருக்காங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா பரிதிமாறு கலைஞர். அடுத்து பாருங்கள். தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, எண்மை, வியண்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்க? தேவநேய பாவனை சொல்லியிருக்கேன். நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா, முதலே போன வீடியோ சொல்லியிருப்பேன், செவ்வியல்புகள் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழி தான் இது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது யார்? பாவனார், சரியா? பாவனர், தேவநேய பாவனர். அடுத்து பாருங்கள், நிலைத்த மொழி, சரியா? ஏன் வந்து தமிழ் வந்து நிலைத்த மொழியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பர் மொழி நூலார். இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000. இவற்றுள் ஈராயிரம் ஆண்டுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் சிலவே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் வந்து 6000 மேற்பட்ட மொழி இருக்குது. அதில் இலக்கிய இலக்கணம் வளமுடைய மொழிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3000 பாதிக்கு பாதி வச்சுக்கலாம். ஆனால் அதுலேயும் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட மொழியாக, 2000 ஆண்டுகள் வளமான மொழியாக இருக்கக்கூடிய மொழிகள் சில மொழிகள் தான். ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரூ, கிரேக்கம், இந்த 6 மொழியை சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து லத்தீனும் ஈப்ரூவும் வந்து வழக்கெல்லாம் போயிடுச்சு. ஏன் சமஸ்கிருதமே எடுத்துக்கலாம், அதுவும் செத்துப்போன ஒரு மொழி தான், சரியா? இன்றும் நிலைத்து நிற்கும் மொழிகளுள் நம் தமிழ் மொழியும் ஒன்று, சரியா? இவ்வளோ மொழி நமக்கு முன்னாடி, அதாவது எல்லா மொழிக்கும் மூத்த மொழியாக உருவாகி இன்னும் நிலைத்திருக்கக்கூடிய மொழி எதுனா தமிழ் மொழி தான். ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதாது. அது வளமாக இருந்தாலும் பழமையாக இருந்தால் மட்டும் போதாதான். அம்மொழி பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதிமன்ற மொழியாக, பயிற்று மொழியாக நிலை பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அது அது கண்டிப்பாக வந்து மென்மேலும் வளரும். இப்போ இது எல்லாமே நம்ம தமிழ் மொழி இருக்குது, சரியா? இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் மாண்பு, காலத்திற்கேற்ற புதுமை என பல வகையில் சிறப்பு பெற்றிருத்தல் வேண்டும். தமிழ் மொழிக்கு இவை அனைத்தும் பொருந்தும். இலக்கிய வளம் இருக்குது, இலக்கண அரண் இருக்குது, மிகுந்த சொல்வளம் இருக்குது, எவ்வளோ சொற்கள் இருக்குது, வரலாற்று பின்னணி அது ஏகப்பட்ட அளவில் குவிஞ்சு கிடக்கு. தனித்தியங்கும் மாண்பு அப்படின்னா எந்த மொழி நீக்கினாலும் தமிழ் மொழி இயங்கும். காலத்திற்கேற்ற மாதிரி புதுமைன்னா அது காலத்துக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிது, அப்டேட் பண்ணிக்குது. அதனால தான் இன்னுமே இந்த மொழி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது செம்மொழி தகுதிப்பாடுகள். ஒரு மொழி செம்மொழியாக இருக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட தகுதியில் கொண்டிருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, தொன்மையாக இருக்கணும், பிற மொழி தாக்கம் இல்லாமல் இருக்கணும், தாய்மை அனைத்துக்கும் தாய்மொழியாக இருக்கணும், தனித்தியங்கூடிய தனித்தன்மை வாய்ந்த மொழியாக இருக்கணும், இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு கொண்டதாக இருக்கணும், பொதுமை பண்பு கொண்டிருக்கணும், நடுநிலைமையோடு இருக்கணும், பண்பாடு கலை பட்டறி வெளிப்பாடு கொண்டதாக இருக்கணும், உயர்ந்த சிந்தனை கொண்ட மொழியாக இருக்கணும், கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு கொண்ட மொழியாக இருக்கணும், மொழி உண்டான ஒரு கோட்பாடு வகுக்கக்கூடிய மொழியாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்த அந்த 11 தகுதி கோட்பாடுகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்துள்ளனர். இந்த மாதிரி சொன்ன பார்த்தியா, முஸ்தபா அப்படின்றது அப்படி இந்த 11 மொழி கோட்பாடுகளை வந்து வகுத்திருக்காரு. இது ஒரு மொழி செம்மொழியாக இருக்கணும் அப்படின்னா அந்த 11 தகுதிகளை கொண்டிருக்கணும், சரியா? ஓகே, நான் வச்சுங்க. தொன்மை, முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். இதை நம்ம முதலே பார்த்தோம்.
சரியா, இதுக்கு லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே என்கிறார் ஆய்வாளர். அக்குமரி கண்டத்தில் முதல் இடைச்சங்கங்கள் அமைத்து தமிழர் மொழியை வளர்த்தனர். இந்நிலப்பகுதி கடற்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. இது 3000 ஆண்டுக்கு முன் நிகழ்ந்தது என்பர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என்றவர் கம்பர். என்ன சொல்ல பார்த்தா, இந்த படத்தை நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமரி கண்டம் சொல்லக்கூடிய இடம். ஓகே, அது தடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து குமரி கண்டம். இது வந்து பார்டர் தடுத்து பாருங்கள், இங்கேருந்து இது வந்து இந்த குமரி கண்டம் இவ்வளோ லைன் இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. இந்த ஒயிட் ஆறு பற்றி, அந்த ஒயிட் ஆறுக்கு மட்டும் தான் இலங்கை, இது வந்து இந்தியா, இது இலங்கை, வேறு எதுவுமே இப்போதைக்கு இல்லை. சரியா? ஸோ இந்த குமரி தான் ஃபஸ்ட் வச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்குருளி ஆறு, பேரையாறு, குமரி ஆறுன்னு சொல்லிட்டு ஆறுலாம் போயிருந்துச்சு. இதுதான் வந்து குமரி கண்டம், இந்த பிளேஸ் தான். ஓகேவா? இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை இருந்துச்சு, இந்த இடத்துல தான். எனக்கு ஒரு நிமிஷம், இங்கே தான் பார்த்தா மதுரை இருந்துச்சு, இங்கே கபடாபுரம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு முதல் சங்கம் தோன்றியிருக்கும். ஓகேவா? கபடாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது சங்கம். ஓகேவா? மூணாவது சங்கம் தான் இப்போது இருக்குது தெம் மதுரை, இங்கே மூன்றாவது சங்கம். சரியா? ஸோ இந்த பகுதி இது ஃபுல்லாக வந்து என்னாச்சு அப்படின்னா, சுனாமி வந்து பார்த்திங்கன்னா சுனாமியில் வந்து இந்த பகுதி ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. இருந்தது வந்து இலங்கையும் இந்த பகுதி, இது வந்து பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி பண்ண விஷயம், நடந்த விஷயம். ஓகேவா? இந்த பகுதி ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து இலங்கையும் இந்தியாவும் மட்டும்தான். சரியா? இந்த கண்டத்துக்கு தானே அது குமரி கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு முதல் சங்கமும் இடைச்சங்கமும் வந்து இங்கே தான் தோன்றிருக்கும். ஆனால் இது அழிஞ்சிட்டு பிறகு மூணாவது சங்கத்தில் பண்ணாங்க, மதுரையில் தோன்றினாங்க. அதனால் தான் என்ன சொல்லணும்னா, முதல் சங்கத்தை வந்து தென் மதுரை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன் தென் மதுரை அப்படின்னா, இப்போ ஒரு மதுரை இருக்குது. அப்போ ரெண்டுமே முதல் சங்கமும் மதுரை, கடைசி சங்கம் மூணாவது சங்கம் மதுரை அப்படின்னா, அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்ல? அதனால தானே சொல்கிறாங்கன்னா, இது தெற்கு பகுதியில் இருக்கிறதுனால இது தென் மதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, இது தற்போதைய மதுரைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே, சரியா? ஓகே, அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழமையை கருதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்று முல தென் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை வந்து தமிழ் மொழிக்கு வந்து சிறப்பு சேர்த்துருக்காரு. அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிறமொழி தாக்கமின்மை, காலச்சூழல் மொழி கலப்பினை ஏற்படுத்துகிறது. சரியா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நம்ம வந்து இப்போது தொண்டு தொட்டு வந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் நம்ம மாறி வரும்போது என்னது அப்படின்னா, மொழியில் அது கலந்து கலந்து வந்து இப்போ நம்ம தமிழ் மொழியில் வந்து நிறைய வந்து ஆங்கில மொழிகள் பிற மொழிகளாக வந்து கலந்துருக்கு. இப்போ அதெல்லாம் இல்லைனாலும் நம்ம தமிழ் மொழி பேச முடியும். ஆனால் பேசும்போதே நிறைய மொழிகளை வந்து சேர்ந்து சேர்ந்து பேசுவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போது மொழி கலப்பு நடக்கும்போது என்ன வந்து இனக்கலப்பும் ஏற்படுது. சரியா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. தமிழர்கள், தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வட மாநிலத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ வந்து இப்படி கலக்கும் போது தமிழ் பேசும்போது அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க மொழி சேர்த்து பேசுவாங்க. அப்போ என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மொழியோடு கலந்துரும். அப்போ அந்த மொழி கலப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன. வடமொழியிலும் தமிழ், பிராகிருதம், பாலி மொழி சொற்கள் கலந்துள்ளன. இவ்வாறு தமிழிலும் பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன. பிறமொழி சொற்களை நீக்கினால் பல மொழிகள் இயங்காது. சரியா? பிறமொழி சொற்கள் நீக்கிட்டுச்சுன்னா பல மொழிகள் வந்து அப்படியே இருக்கும். அது எப்படி சொல்லுது, இப்போ ஒரு நம்ம உடம்புல இருக்க சோளம் மட்டும் நீக்கிட்டால் வெறும் எலும்பு கூடு மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி தான் நிறைய மொழிகளாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் மொழி அப்படி இல்லை. தமிழ் ஒன்று பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதில் இயங்க வல்லது. மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி தமிழ். சரியா? நிறைய வேர் சொற்களை வந்து கொண்டிருக்கிற மொழி அது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ். ஏன்னா அந்த ஆர்ஜினே இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும். சரியா? அவ்வேர் சொற்களை கொண்டு புத்தம் புது கலை சொற்களை தமிழ் மொழியில் உருவாக்கி கொள்ள இயலும். சரியா? அந்த வேர் சொல் வச்சு என்ன பண்ணலாம், நிறைய புது புது வார்த்தைகளை வந்து உருவாக்க முடியும். இப்போ நம்ம நிலத்தில் வந்து வேர் உண்டுச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணலாம், எத்தனை கிளைகள் வேணால் உருவாகும் பார்த்தீங்கன்னா, அந்த கிளைகள் மாதிரி நிறைய சொற்களை வந்து உருவாக்க முடியும். அந்தளவுக்கு எண்ணற்ற வேர் சொற்கள் நம்ம தமிழ் மொழியில் இருக்கின்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாய்மை. தாய்மை அப்படின்னும் போது தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. அது பிராகுரி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்வெல். இது ரொம்ப முக்கியமானது. சரி? தமிழானது திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளும் அந்த மொழிகளுக்கு எல்லாமே தாய்மொழி. ஓகேவா? இந்த மொழி எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமே தமிழ் மொழி தான்றது சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் திராவிட மொழி தான் பார்த்தி அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் வடக்கில் இருக்கக்கூடிய அந்த பிராகுய் அப்படின்ற ஒரு மொழி இதுவுமே வந்து அதுக்குமே வந்து தாய்மொழியாக வந்து தமிழ் மொழி தான் விளங்கிருக்கு அப்படின்றத கால்டுவல் சொல்கிறார். ஓகேவா? 1900 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ் மொழி. சரியானது 1900 சரி 1900 மொழிகளுக்கு வேறு சொல் நம்ம தமிழ் தான் போயிருக்கு. அதேமாதிரி 180
மொழிகளுக்கு உறவு பெருமை எது தந்திருக்கு? நம்ம தாய்மொழி தமிழ் மொழி தான் கொடுத்துருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரியா? அடுத்த நாலாவது தனித்தன்மை. இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ். தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துள்ளது. உலகில் பேசப்படும் மொழிகளில் தமிழின் பழமையானதே சரி பழமையோ அதன் பெருமையோ எம்மொழியும் நெருங்கவியலாது. தமிழ்மொழி இரவா இலக்கிய இலக்கண வளம் கொண்டு தனக்கென தனி நோக்கம் தனி நோக்கும் போக்கும் கொண்டுள்ளது. இவையாவும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகளே. சரியா? இயல், இசை, நாடகம் அப்படின்னு மூன்று பிரிவுகளை கொண்டு தான் அது நம்ம தமிழ் மொழியை தான் சொல்லணும். முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, அந்த முத்தமிழ்னு தெரியுன்னா இயல், இசை, நாடகம். இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ் கொண்ட மூன்று பிரிவாகத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் வாழ்விலுக்குண்டான அகம் புறம் அப்படின்ற இந்த இரண்டு நூலுக்குண்டான பொருள் இலக்கணத்தையும் வந்து சொல்லுது. சரியா? அதே மாதிரி திருக்குறள் அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் அவன் நல்லா வாழ்வான்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே சொல்லியிருக்கின்றத சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பழமையானது. இந்த பழமை வேறு எந்த மொழியும் நெருங்கக்கூட முடியாது. அந்தளவுக்கு பழமையும் இளமையும் வளமையும் வாய்ந்த மொழி தான் நம்ம தமிழ் மொழின்றத சொல்கிறாங்க. அடுத்தது அஞ்சாவது தகுதியான இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு. உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். உலக இலக்கியங்களை ஃபஸ்ட்டு பிளேஸ் எதுவும் பார்த்தோன்னா சங்க இலக்கியம் தான். இவற்றின் மொத்த அடிகள், மொத்த லைன்ஸ் எத்தனை பார்த்திங்க அப்படின்னா 26,350 அடிகள். அக்காலத்தில் இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமில் ஸ்வலபில் என்னும் செக்கு நாட்டு மொழியில் பேரறிஞர் முடிவு. சரியா? செக்கு நாட்டு மொழியில் பேராசிரியான கமில் ஸ்வலபில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கமில் ஸ்வலபில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் போன்று உலகில் வேறு எம்மொழியிலும் உருவாக்கப்படலையா? இது எல்லா உலக இலக்கியம் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு. அந்த காலகட்டத்தில் இவ்வளோ அடிகள் வந்து ஒரு இலக்கியம் வந்து உருவாக்கிறான தமிழ் மொழி தான், தமிழ் இலக்கியம் மட்டும்தான்றது. உலக மொழிக்குள்ள எல்லா இலக்கியத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியை பற்றி மட்டும் சொல்ல யார், அதுவும் நம்ம ஆண்டில் செக்கு நாட்டு அறிஞர் கமில் ஸ்வலபில் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மேக்ஸ் முல்லர் என்னும் மொழி நூலறிஞரோ தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியுள்ளார். இதை கேட்டுக்காங்க, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என கூறுகிறார்னா மேக்ஸ் முல்லர். அது மட்டும் சொல்லலை, தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களையும் பெற்றக்கூடிய மொழியுமே என்னது நம்ம தமிழ் மொழி தான்றது சொல்கிறாரு. அடுத்தது உலக இலக்கியங்கள் எவற்றிற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சங்க இலக்கியங்கள் உண்டு. அவை தொன்மை கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தின. ஆதலால் சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம். என்ன சொல்லலாம், சங்க இலக்கியங்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கை நிலை, பண்பாடு, இலக்கிய வளம் இதை பற்றி மட்டுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழியை பற்றியோ தன்மையை பற்றியோ சொல்லாமல் மக்களை பற்றி அதிகமாக சொன்னதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கியத்தை மக்கள் இலக்கியம் சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பானது தனிச்சிறப்புடையது. நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உருவாக்குவது என்பார் கெல்லட். கெல்லட் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது தொல்காப்பியம். இஃது எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றுக்கும் இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பியரின் ஆசிரியரான அகத்தியர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் எழுதினார். அந்நூலுக்கு அகத்தியம் என்பது பெயர். அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்ற வேண்டுமென்றால் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவது தமிழ் மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருத்தல் வேண்டும். அத்தகைய இலக்கிய இலக்கண வளமுடையது தமிழ் மொழி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்த இலக்கண நூல் மிக பழமையான தான் தொல்காப்பியம் தான். நம்ம தமிழில் வந்து மிக பழமையான இலக்கண நூல்னால் நம்ம அகத்தியம் சொல்லலாம். ஆனால் அகத்தியம் நமக்கு கிடைக்கல. அகத்தியம் எழுதுதான் சொல்கிறாங்க, அது மொத்தம் 5 இலக்கணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அவர் வந்து தொல்காப்பியருடைய ஆசிரியர்ன்றது நம்ம குறிப்பு இருக்குது. ஆனால் அவர் இது இன்னும் நமக்கு கை கிடைக்கல. நமக்கு கிடைச்சதுலே ரொம்ப பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தொல்காப்பியம் தான். அந்த தொல்காப்பியம் ஒரு 3 இலக்கண நூல். ஓகேவா? அதாவது எழுத்து சொல் பொருள் இது 3க்கு மட்டும்தான் இலக்கணம் வகுத்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அகத்தியமானது 5 இலக்கணம்னு சொல்கிறாங்க. 5 என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. ஓகேவா? அதான் சொல்லுங்கள், அந்தளவுக்கு ரொம்ப பழமையான மொழி. ஓகே, அப்பேற்பட்ட மொழியை இப்போ வந்து தொல்காப்பியெல்லாம் சொல்லும்போது பார்த்தினா கீமூல் எழுதப்பத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ கீமூலே வந்து இலக்கணத்தை இந்தளவுக்கு அழகாக எழுதியிருக்கேன் அப்படின்னா
குறைந்தபட்சம் ஒரு 1000 ஆண்டுகள் அந்த மொழி அந்தளவுக்கு வளர்ந்து வந்தா மட்டும்தான் அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க மொழியாக எதிர்க்க முடியும். ஸோ அப்போ அதை வச்சு தான் சொல்கிறாங்க தமிழ் வந்து ஒரு 3000 ஆண்டுக்கும் உட்பட்ட மொழின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லத்தணும். காரணமே என்ன அப்படின்னா இதை வச்சு தான் சொல்கிறாங்க. அடுத்தது பொதுமை பண்பு, 6வது தகுதிப்பாடு என்ன? பொதுமை பண்பு. தமிழர் தனக்கென, சாரி, தமிழர் தமக்கென வாழா பிறர் குறியலாக வாழ்ந்தனர். ஓகே, என்ன சொல்கிறேன்னா தமிழை வந்து தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவன். ஓகே, ஒன்றே குலம் என்ன போற்றினார், அது ஒரே ஒரு குலம் தான், அது மனித குலம் தான், அது தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒன்றே குலம் அப்படின்ற ஒரு நிகழ் வந்து போற்றுனது தமிழன். தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால் இன்றுணர்ந்தனர். சரியா, நமக்கு நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி அது காரணம் நம்ம தான், வேறு யாரும் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற உண்மையை மதித்தவன் தமிழன். அடுத்து செம்புல பெயர் நீர் போல அன்புள்ளம் கொண்டவர்கள் தமிழர்கள். இவ்வாறான பொதுமை அறங்களை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன, அவை உலகத்தால் போற்றப்படுகின்றன. இந்த மாதிரி உலகத்துக்கு பொதுமான பொதுமையான விஷயம், நல்ல விஷயம், யாருக்கும் தீங்கு தராத அந்த பொதுமை எண்ணம் கொண்ட நூலை வந்து பார்த்தினா உருவாக்கணும் தமிழ் தான். அந்த தமிழ் தான் அந்த நூல்களை உருவாக்குச்சு, தமிழர்கள் தான் அந்த நூல்களை உருவாக்குனாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அப்படி வந்திருக்கு. அப்போ தமிழர்களும் சரி தமிழும் சரி பொதுமை பண்பு கொண்டதாக தான் இருந்திருக்குன்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து 7வது தகுதி பாடன்னா நடுநிலைமை. சங்க இலக்கியங்கள் இனம் மொழி மதம் கடந்தவை. சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மதத்தை பற்றி எழுதிருக்க மாட்டாங்க, இந்த மொழி இந்த மதம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது பொதுவானது, பொதுமக்கள் எல்லாருக்கும் உண்டானது. இயற்கையோடு இயந்தவை, உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்கள் உடையவை, மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்களை மொழிபவை எல்லாமே அது சங்க இலக்கியங்கள் தான். ஸோ அப்போ என்னென்னா எந்த விதமான மதத்தையோ மொழியோ எந்த விதமான ஒரு இனத்தையோ சாராமல் பொதுமையாக எழுதுனா சொன்னேன் இந்த நடுநிலைமை எல்லாத்துக்கும் பொதுவாக நடுநிலைமையோடு இருக்குன்னா சொல்லுங்க, இது நடுநிலைமை கொண்ட மொழியாகவும் தமிழ் விளங்குதுன்றதை சொல்கிறாங்க. அடுத்து 8வது தகுதிப்பாடு பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு. சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல, அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள், அறிவுடன் பொருத்தி வருவன, அறத்தோடு நிலையாய் நிற்பன. அவை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், பிறன்மனை நோக்கா பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிமுறைகளையும் வெளிப்படுத்துகின்றன. ஓகே, சும்மா வெறும் கற்பனையில் உருவானதில்லை சங்க இலக்கியங்கள், அது எல்லாமே வந்து மனிதன் வாழ்ந்து அவனுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் எல்லாமே அவன் நேரில் கண்ட விஷயங்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க, உணர்ந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா படைப்பாளியாக கொடுத்துருப்பாங்க. அதையும் பண்பாட்டை வந்து உச்ச நிலைக்கு கொண்டு போகிற நிறைய விஷயங்கள் வந்து தமிழர்களை வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், பாருங்கள் தமிழுடைய பண்பாடே வந்து தனியாக தோண மாட்டான், ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து என்ன பண்ணாங்க பிரித்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அந்த காலத்து தமிழை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க பல, ஓகேவா, நீங்கள் எல்லாமே இந்த கால தமிழ் நினச்சிடாதீங்க. ஓகேவா, அடுத்தது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதை அவன் மட்டும் அனுபவிக்க மாட்டானா, எல்லாருக்கும் சொல்லி அப்போ நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அதான் சொல்லலாம் யான் பெற்ற இன்பம், நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும்னு நினைக்கிறது தான் தமிழன். பிறன்மனை நோக்கா பேராண்மை, அடுத்தவங்க பொண்டாட்டியே பார்க்க மாட்டாங்க. சரியா, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறந்த பண்பாட்டுக்குண்டான வெளிப்பாடுகளாக இருக்குது. இத்தகைய மொழி வந்து கொடுத்துருக்கு தான் தமிழ் மொழி, அந்த மொழி தான் சொல்கிறாங்க தகுதிகளில் செம்மொழி தகுதியில் ஒன்றா வச்சுருக்காங்க. அடுத்து 9வது உயர்ந்த சிந்தனை, உயர் சிந்தனை கொண்ட மொழியாக இருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்கள் ஒன்றிணைத்து உருவாக்கிய உயர் சிந்தனை மிக்கது புறநானூறு. அஃது உரிமைக்கு உறவுகோல் ஊன்றுவது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது, அது மக்கள் பண்பில்லாதவரை மரம் என பழிக்கிறது. இவையெல்லாம் தமிழ் மொழிக்கே உரிய விழுமிய சிந்தனைகளாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம சொந்தக்காரன் தான் பாருங்க. அப்போது என்னென்னா இதில் வந்து ஒரு உயர்ந்த சிந்தனை, அவன் வேறு நாட்டை வேறு நாடு வேறு மொழி வேறு சாதின்னு கூட பிரிக்கலை, எல்லோரும் நம்ம ஆளுங்க எல்லாம் நம்ம ஜனங்க தான்றத சொல்கிறாரு. அந்த உயர்ந்த சிந்தனை வந்து அப்போவே புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறக்கும் போது எல்லா மனுஷனும் ஒன்று தாண்டா அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த பேதம் என்பது இங்கே இல்லை. ஓகேவா, மக்கள் பண்பில்லாத மக்கள் மீது வந்து அந்த மக்கள் பண்பில்லாம் மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பண்பில்லாத மரம், ஓகேவா, மரம் சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே, மக்கள் பண்பில்லாதவரை மரம் என பழிக்கிறது திருக்குறள். சரி, அடுத்து 10வது தகுதிப்பாடு கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு. தமிழ் சான்றோர் மொழியை இயல் இசை நாடகம் என பிரித்து வளமுடைய செய்தனர்.
மேலும் எளிய குடிமகனையும் குடிமகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர். குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலகாழ்வோர்க்கு உணர்த்துகிறது. இந்நூல் கூறும் கலைநுட்ப செய்திகள் சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சான்றுகள் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் மொழியை இயல் இசை நாடுன்னு சொல்லிட்டு மூணாக பிரித்து வளமுடைய ஒரு கலை இலக்கியத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதாரண குடிமக்களை கூட வந்து குடிமக்கள் குடிமகளை கூட ஒரு காப்பிய தலைவனாக, அதாவது ஒரு நூல் இயற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நூலுடைய ஹீரோ யாராக இருப்பாங்கன்னா, ஒன்று கடவுளாக இருப்பார், இல்லை அரசனாக இருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய தலைவனாக இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு குடிமகனை வச்சு ஒரு ஹீரோ ஹீரோ வச்சு ஒரு கான்செப்ட் வராது. அப்படி வந்து உருவானது வந்து தமிழில் மட்டும்தான் இருக்குது. அதான் சிலப்பதிகாரம் மணிமேகலை. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை என்ன சொல்கிறாங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். சரியா, இதில் வந்து அந்த மூன்று கருத்து, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த மூன்று கருத்துக்களை மேற்கொண்டு தான் அந்த கம்பராமாயணமே சரி சிலப்பதிகாரமே ஏற்றிருப்பாங்க. சரியா, இப்பேற்பட்ட கலைத்தன்மையும் இலக்கியத்தன்மையும் அந்த வெளிப்பாடுகளை வந்து தனித்துவமாக இருக்கிறது வந்து என்னென்னா, நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 11வது தகுதி கோட்பாடான மொழி கோட்பாடு. தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு மொழி மொழி நூலாரிய வியப்பில் ஆழ்த்துகிறது. அந்த எழுத்துக்கள் பிறப்புது சரி, அந்த மூக்கு என்று பிறக்கக்கூடிய எழுத்துக்கள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நாக்கை வந்து எப்படி மடித்தா என்னென்ன எழுத்துன்னு சொல்லிட்டு அந்த எழுத்துக்கள் பிறக்கும் முறையாக வந்து தொல்காப்பியம் கூறியிருக்கான். அதை பார்த்து மொழி நூலாளர்கள் எல்லாமே வேந்து போகிறாங்க, எப்படி இந்த அளவுக்கு யோசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்பவர் யாருனா முனைவர் எமினோ. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மொழியில் அறிஞர் எல்லாமே வந்து போற்றி அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நூல் இருக்குது அப்படின்னா அது தொல்காப்பியம் தான் அப்படின்னா சொல்கிறதுனா முனைவர் எமினோ சொல்கிறாரு. எக்காலத்திற்கும் பொருந்தும் மொழியியல் கோட்பாடுகளை வகுத்த தமிழர் தம் மொழி திறம் ஆராயத்தக்கது. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பார். ஆனால் தமிழோ 500 ஒலிகளை கொண்டது. இதுவே மனித உணர்வுகள் அனைத்தும் எண்ணியவாறு வெளிப்படுத்தும் போதுமான என்பர் மொழி நூலார். சரிங்களா, ஒரு மொழிக்கு வந்து பார்த்தோன்னா 33 சவுண்டு இருந்தால் ஒலி இருந்தாலே போதுமா, ஆனால் தமிழுக்கு எவ்வளோ இருக்கா, 500 ஒலிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இவரும் சிறப்பு மிக்க தமிழை செம்மொழியின் அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி 1901 தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவண் அரசு 2004 அக்டோபரில் தமிழை செம்மொழியாக ஏற்படுத்தது. ஓகே, இப்பேற்பட்ட மொழியை வந்து நம்ம செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த போராட்டமானது 1901 ஆரம்பிச்சிட்டு, இதுக்குண்டான ஒரு வெற்றி எப்போ கிடைச்சோம்னா 2004 தான் மத்திய அரசு வந்து அக்டோபர் மாதம் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. இதையுமே டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் ஒரு முக்கியமான ஒரு வரியும் இந்த செம்மொழி காலக்கோடு எப்படி வந்து அந்த தமிழ் செம்மொழியாகுவதுக்குண்டான கடந்து வந்த பாதைகள் அப்படின்போது 1901 ஃபஸ்ட்டு பாருங்கள், மதுரை தமிழ்ச்சங்கம் எதிரான மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து ஒரு இதழ் வெளியிட்டாங்க. அந்த இதழுக்கு பேர் என்ன, செந்தமிழ். அந்த இதழில் பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையை வெளியிட்டார். சரியா, செந்தமிழ் என்ற அப்படின்ற இதழில் உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு கட்டுரையை ஃபஸ்ட்டு வெளியிட்டார். சரியா, அடுத்தது 1918 பார்த்தீங்கன்னா, மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. என்ன சொன்னாங்க, மேலை சிவபுரி சன்மார்க்க சபை என்ன பண்ணியிருக்காங்க, தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி இந்திய அரசுக்கும் அந்த இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தீர்மானத்தை அனுப்பியிருக்காங்க. அடுத்து 1918 அதே வருஷமே பாருங்கள், சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து 1919 அடுத்த வருஷமே பாருங்கள், கரைந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது. கரைந்தை தமிழ்ச்சங்கம் பண்ணுறாங்க, தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அடுத்து 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. யார், தேவநேய பாவாணர், எந்த மொழியில், ஆங்கில மொழியில் எழுதியிருக்காரு. 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. சரியா, இதோடு வந்து அந்த தமிழ் உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பதிவில் தமிழின் தொன்மைகளில் வந்து பார்த்திங்கன்னா உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.